இறைவன் இதிகாசம் அத்தியாயம் 18 மகா காவிய இறைவன் சுவாமி உணவை எடுப்பார் ஒரு கைப்பிடியே குறிப்பார் தாம்பூலம் தரிப்பார் பௌர்ணமி பற்களில் அந்தி கலந்திருப்பதாய் சிரிப்பார் பக்தர் மனதை பறிப்பார் தனி அறையில் நேர்காணல் நடக்கும் வெண்மேக வண்ணனின் வேர் காணல் பக்தர் விசனங்களை துடைக்கும் விரும்பியதை கொடுக்கும் அறை சிறியதாயிருப்பினும் அண்டம் காணும் நேர் காணலில் நட்சத்திரங்களாய் அமர்ந்திருப்பர் நபர்கள் பக்தர்கள் பெருக அறை விரியும் மாணவர்களோடு மந்திர சாயி வைத்த மங்கள நேசம் மண்டலம் தாண்டி மற்றவர்க்கும் புரியும் சாயி மாணவர்கள் வெண்ணாடை தேவதூதர்கள் பௌர்ணமி பாலகர்கள் பஜனையில் கந்தர்வர்கள் பக்குவத்தில் தர்மர்கள் அனுபவம் சொல்லவரின் அலை கடலோடு ஆழ்கடல் சங்கமிக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மகிமை அங்கம் வகிக்கும் 65வது ஜெயந்தியை கொண்டாடி 1990ஆம் ஆண்டே புண்ணியத்தை கட்டிக்கொண்டது அருங்காட்சியகமும் தெய்வம் கட்டிக்கொண்டது 5ஆம் உலக மாநாட்டையும் அகிலத்திற்கு காட்டிக்கொண்டது விசித்திரமே விதானமாகி நிற்கும் வியன்மிகு பர்த்தியில் விமான நிலையம் 1991 19ஆம் நவம்பர் பிறந்தது ஒரு உலகமே சிறு ஊருக்குள் சன்னதி கொண்டதால் விமானம் எழுந்ததிலும் விசித்திரம் இல்லை பிரபஞ்சம் தங்கிய பிரசாந்தி நிலையம் விதை தங்கிய ஆலமரம் விஸ்வரூபம் எடுத்தது அது விழுதுகளை வான்வரை விரித்தது பூமி பந்தே சுற்றிய கால் சற்று இளைப்பார பிரசாந்தியில் படுத்தது அடுத்தது என்னவென நினைவழா வண்ணம் நொடி தடுத்தது காலம் உறைந்தது நேரம் மறந்தது இதயம் திறந்தது உடல் கவனம் உணர்வில் நீங்கி உயிர் கவனம் ஒளியை வாங்க ஆன்ம கவனம் ஆர்த்தெழுந்தது அது ஆண்டவன் சாயியை பார்த்தெழுந்தது வெயிலில் சற்று வேர்த்திருந்தது ஆயினும் சாயி காற்று பரம சுகத்தை வார்த்திருந்தது பக்தி பூத்திருந்தது உயர் மருத்துவ அறிவியலும் 22ஆம் நவம்பரில் மலர்ந்தது பிரசாந்தியில் பக்தர் மணலில் அமர்வர் 1995 சாயி குல்வந்த் ஹால் கட்டிய பிறகு பக்தர் பரவசத்தில் அமர்வர் அது பக்தர்க்கு புகழானது பார் அனைத்திலும் புகழானது 12/7/1995 அனந்தபூருக்கு குடிநீர் திட்டம் கங்கை கொண்டவர் கட்டளையிட்டார் 1997 நவம்பர் 18 சத்யசாயி ஹில்வியூ விளையாட்டரங்கில் கிரிக்கெட் நிகழ்ந்தது ஒவ்வொரு நகருக்கும் குடிநீர் திட்டமோ நகர்ந்தது கிரிக்கெட் நிகழ்ந்தது குடிநீர் திட்டமோ நகர்ந்தது 2000 கிராம சேவை உதயமானது சாயி ராம சேவை உலகிற்கு இதயமானது பேருந்து நிறுத்தம் எழுந்தது போக்குவரத்தும் எழுந்தது 2001 மருத்துவ மகத்துவம் ஜனவரி 19 திறக்கப்பட்டது இலவசமாய் மருத்துவமனை பிறக்கப்பட்டது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக குணம் பெற உயிர்க்கிறது அதே ஆண்டில் நவம்பர் 21ஆம் நாள் அகில சாயி வானொலியும் ஆரம்பித்து காதில் ஒலிக்கிறது சாயி தெய்வத்தின் திருவுருவச் சிலை 2002ஆம் ஆண்டு குரு பௌர்ணமியில் பதிக்கப்பட்டது பஜனைகள் பாடி துதிக்கப்பட்டது 2003 சைதன்ய ஜோதி கலை கோவிலாய் செதுக்கப்பட்டது சைதன்ய ஜோதி கலை அரண்மனை சுவாமியின் மகிமை சுமக்கும் பிரம்மாண்டம் நுழையும் முன்னமே அதில் தவழும் வண்ண மீன்கள் நம் எண்ண மீன்களை விலைக்கு வாங்கும் விண்மீன்களும் தான் வண்ணமில்லையே என ஏங்கும் சுவாமி பிறந்த இல்லம் சிவன் கோவிலாக மாறியது 65ஆம் பிறந்த நாளில் 65 அடி உயர அனுமன் சிலை மலை உச்சியில் ஏறியது பசுக்கள் ஜீவராசியில் ஜீவராசிக்கான நேயவாசி சாதுக்கள் மனிதனின் அக்ரிணை தாய் வெட்டினாலும் அதன் முதுகு தட்டினாலும் பாலில் விஷம் கலவா ஏழறிவு கொண்ட ஐந்தறிவு தாயை கொல்லினும் அரைப்பாவம் பசுவை கொன்றால் முழுப்பாவம் தாய்க்கு பட்டினி போட்டவனும் பசுவை தின்று பட்டினியை போக்கியவனும் தன் சாவு படுக்கையில் புழுவாய் நெளிவான் யமனே எச்சில் துப்பிவிட்டு போவான் நொடிக்கு நொடி சாவான் பசு மனிதனை விட உயர்ந்தது மனிதன் நீண்டிருக்கும் மிருகம் பசு முதுகு வளைந்த மனிதன் பசுக்களை வளர்க்க கோகுலம் உண்டானது பாபா வெளியே போய் வர
கோபுரவாசல் உண்டானது. சங்கீதத்தின் சாற்றை பிழிந்து மிற்புரி இசைக்கல்லூரி ஊட்டுகிறது. சமதர்மத்தின் ஊற்றை பிழிந்து பிரசாந்தியை இறை கல்லூரி என பூமி காட்டுகிறது. சாயி மகிமைகளை விவாதிக்க அறிவில் அகலம் ஏதும் இல்லை. விவரிக்க இரவும் பகலும் போதவில்லை. 95 வயது வரை தூய உடலோடு இருப்பேன் என்று தெய்வ சாயி புகழ அவர் சாநித்தியமோ என்றும் தீர்வதில்லை. யுகம் யுகமாக ராம கிருஷ்ண அவதாரங்கள் நடத்திய அதிருத்ர மகாயாகம் வலியுகமான கலியுகத்தை ஒளியுகமாக்க 2004 ஆகஸ்ட் மாதம் அதிருத்ர மகாயாகத்தை அதி அற்புதமாய் பர்த்தியில் அரங்கேற்றினார். 9 முதல் 20 வரை வேத ருத்ர பாராயணம் முழங்க எழுந்த கனலோ அருளை வழங்க வேத கோஷ வடிவில் தேவர்கள் புகழ பரமன் கைகளாலேயே மகா பூர்ணாகுதி 20 ஆகஸ்ட் 12 மணிக்கு நிகழ கண்கொள்ளா காட்சியானது. கண் கண்ட கடவுளும் யாகத்திற்கு சாட்சியானது. அவதார புருஷனே அக்னி புருஷனாய் அதிருத்ரநாதனாய் அவிர்பாக ரூபனாய் யாகத்தின் காட்சியானது ராஜயோகத்தின் ஆட்சியானது. சென்னை திருவான்மியூரில் அதே யாகம் அற்புதமாய் தொடர்ந்தது. சாயி இளைஞரின் சேவை பரந்து விரிந்தது. 200 கோடி ரூபாய் செலவில் சென்னைக்கு தெலுங்கு கங்கா வரப்பட்டது. தாகம் தீர்க்க சாயி தேவனின் கருணையால் தரப்பட்டது. புத்தாண்டுக்கு பிறகு பகவான் சென்னைக்கு வர சென்னை வரம் பெற்றது. 4 முதல்வர்களும் பகவானை நன்றி பாராட்ட அரசியல் தரம் பெற்றது. ஜனவரி 2007 20 முதல் 30 வரை யாகப் புகை சூழ்ந்தன. ருத்ர பாராயணம் காற்றில் வாழ்ந்தன. பூர்ணாகுதியில் மனித இனமே பூரணத்தில் ஆழ்ந்தன. பளிங்கு சிவலிங்கம் பவழச் சிவபெருமான் முன்பு அது பிரகாசித்தது. 11 கிலோ எடை, 11 யாககுண்டம், 11 முறை ருத்ரஜபம், 11 நாள் என பதியான சாயி 11 பதிவு செய்தார். ஜோடி ஆதிபள்ளி சோமப்பனாய் சிறுவயதில் வந்து ஆபத்தில் பக்தரை காத்த சாயி 2 ஒன்றையும் ஜோடி சேர்த்தார். மெல்லிய இசையோடு வேத பாராயண லயமோடு தெய்வம் பர்த்தியில் வருகிறது. திவ்ய தரிசனம் தருகிறது. அகிலத்தில் அனைவருக்கும் அமர நிலை வழங்க அமர்ந்தே வருகிறது. பேரொளியைச் சுமந்தே வருகிறது. காவியமாய் இதோ கமழ்ந்தே வருகிறது. அக்டோபர் 22 2007 இயந்திர உலகிற்கு இருதயம் வழங்கிக் கொண்டே இயங்கும் இறைவன் சாயி சந்திரனில் தெரிந்தார். ரிச்சர்ட் மார்கோவின் அதிநுட்ப கேமராவில் அழகாய் பதிந்தார். கமலாபுர நினைவுகளில் பக்தர்கள் சாயி இதயத்தில் புல்லாங்குழல் பாடும் சப்தமும் யமுனை நதி ஓடும் சப்தமும் கேட்டனர். இப்போது சந்திரனில் பிரபஞ்சத்தையே கண்டனர். காந்தாரி சாபம் புட்டபர்த்தியானது. கடைசி துளி சுமந்து கண்ணீர் விடும் கலியுகம் மெழுகுவர்த்தியானது. கௌரவர்கள் கொடியவர்கள், ஆயினும் அன்னைக்கு பிள்ளைகள். 5 100ஐ வெல்லுமா? 5 பொறிகள் அடங்கினால் 100 ஆசைகள் வெல்லலாம். ஆக மகாபாரதமே நமக்குள் நடப்பதாக கொள்ளலாம். பிள்ளைகள் இறந்ததால் சபித்தாள். காரணம் வெற்றி தோரணம் ஏந்திய பரிபூரணம் கண்ணன், விசும்பு வண்ணன், வியப்புக்கு அண்ணன். கண்ணன் மீண்டும் வர அரவகுலம் சாபம் நீங்கி மீண்டும் ஆனது ஆயர்குலம். இறப்பு தன் இரு கைகளில் வரமும் சாபமும் வைத்திருக்கும். முக்தி என்பது வரம், மறு ஜென்மம் என்பது மனிதனுக்கு சாபம். இறைவனுக்கு 1000 சுடர் ஏற்ற தனக்குத்தானே ஏற்றிய அவதாரம் எனும் ஏகாத்ம தீபம். அணுவில் நுழைந்தவன் கருவில் நுழைந்தான், உருவில் குறைந்தான், தெருவில் திரிந்தான், கோடி கோடி பேர்கள் தேடி வரும்படி வெளியேயும் நம் உள்ளேயும் நிறைந்தான். வாழ்க்கைக்கு வெண்ணுடை அணிவித்தான், வேதனைகளை விழிகளால் தணிவித்தான், வேங்கைகளையும் வெண்புறாவாய் பணிவித்தான். கடவுள் சத்தியம் என்போர்க்கு சத்தியம் எனும் பெயரில் அவதரித்து அகத்தில் கனிவித்தான், அகத்தை கனிவித்தான். இல்லாதோர்க்கும் கடவுள் இல்லாதோர்க்கும் இல்லமானான். அன்பை கைகளாக்கி 5 மதங்களை விரல்களாக்கினான். வெளி நிறை காற்று மூங்கில் குழல் வழி இசையாதல் போல் வெளிமறை வேதத்தை தொண்டை குழல் வழி பேசினான், அருள் வீசினான். சதை கொண்ட உருவமும் அவன் படம் கொண்ட உருவமும் பரமாத்மாவை சுமந்தது. பரம்பொருள் கமழ்ந்தது. அவன் இதயம் துடித்தது. ஒவ்வொரு நொடியும் உதயம் கிடைத்தது. அது செயற்பூரிப்பில் சாயி
சாயி என சொர்க்கம் படைத்தது. பத்தாவது அவதாரத்தை மூன்றாக்கினான். நிலத்தில் இருந்து நீண்ட ராவணனை, கம்சனை, இரணியனை நிலத்தில் பிறந்து அழித்தான். அவர்கள் மீண்டும் மனத்தில் இருந்து முளைத்ததால் மனித மனத்தில் அமர்ந்தே அழித்தான். பத்ரியில் பிறந்து சாயிபாபாவானதும், அச்சரம் மாற்றி பர்த்தியில் பிறந்து சாயிபாபாவானதும், அடுத்த அவதாரம் எடுக்க எடுத்த அவதாரம் முடிக்க நாள் பார்த்தான். வானம் அவன் கால் பார்த்தது, காற்று அவன் தோள் பார்த்தது, சந்திரன் பார்த்தே பண்டிகை நிகழும், சூரியன் பார்த்து கோள் நகரும். சூரிய சாயி சந்திரன் பார்த்தான். அன்று சொன்ன அகவை 94 முடிந்தது. உடல் ஆயினும் 84 படிந்தது. உதயமும் அஸ்தமனமும் உதிக்க வைப்பவன் அருவத்தை உதயமாக்க, உருவத்தை அஸ்தமனமாய் உருவாக்க ஆயத்தமானான். நடை விடுத்து நாற்காலி அமர்ந்தான். அருவி நதியானது போல் அதுவும் அருளாயிருந்தது. தரிசனம் குறைத்தான். வயது அல்ல காரணம். இப்போதே பழகட்டும் மனித மனது எனும்படி அது பொருளாயிருந்தது. காட்டுத்தீ கோவிலுக்குள் தீபமானது. காண்பவர் விடும் காற்று கூட வாசனை தூபமானது. தாயிழந்தோரிடம் விளையாடி சேயானான், தாளாட்டி தாயானான். அவன் சேவை பொதுப்படை, அதில் தீர்ந்தது அடிப்படை. அவன் சேவை பொதுப்படை, அதில் தீர்ந்தது அடிப்படை. சரயு நதியில் போன ராமன் போல், வேடன் அம்பில் போன கண்ணன் போல், இந்த முறை தன் முந்தைய பிறவி சமாதி போல் இன்றைய பிறவியிலும் முடிவாய் முடிவெடுத்தான். கடவுள் என்னும் ஒற்றை காவிய வரிகளுக்கு முற்றுப்புள்ளி என இட்டான். 3 ஒரு புள்ளி ஷிரடி சாயி, மறுபுள்ளி சத்திய சாயி, இன்னொரு புள்ளி இங்கு பிறந்த பிரேமசாயி. யாக்கை சுமந்த ஜோதியை பலர் வாழ்க்கையில் ஏற்றினான். அவன் மகிமை சொல்லின் இதயம் சிறகடிக்கும், சேவை சொல்லின் மனசாட்சி மலர்ந்திருக்கும். தர்மம் எனில் வேகமாய் நடந்தான், தரிசனம் எனில் மெதுவாய் நடந்தான். தர்மம் எனில் வேகமாய் நடந்தான், தரிசனம் எனில் மெதுவாய் நடந்தான். நடந்த அவதாரங்களில் உடன் நடந்தவர்களை மீண்டும் பக்தர்களாக்கி உடன் நடந்தான். நொடி கடந்தான். பாதம் சுமந்த பூமிக்கு தன் உடம்பை சுமக்கும் பாக்கியம் அளித்தான். தன்னை பற்றி எழுத வைத்து வாக்கியம் அமைத்தான். மேல் இழுத்தால் கீழே விட வேண்டும் மூச்சையும் உடம்பையும், மேல் பரப்பினும் கீழே வரவேண்டும் பறவையும் பகவானும், மேல் எரியினும் கீழே விழ வேண்டும் பந்தும் பரம்பொருளும். வேறுடல் அணிய ஓருடல் தனை இன்னும் பேரருள் ஆக்கி காற்றானான். பிரபஞ்சமானவன் பிரபஞ்ச கூற்றானான். அடுத்த பஜனை ஆரம்பிக்க பாடிக்கொண்டிருக்கும் பஜனை வேகதாளத்தில் நகர்வதாய் நொடி நகர்ந்தது. அதை நேரம் பகர்ந்தது. மருந்துக்கு எதற்கு மருத்துவம், விருந்துக்கு எப்படி வரும் பசி, மௌனம் எப்படி தரும் இறைச்சல், போய் வருகிறேன் என்பதை கையசைத்து சொல்லும் மனிதர்கள் மத்தியில் கை கூப்பி சொன்னான் இறைவன். 24 ஏப்ரல் 2011 ஆண்டும் தேதியும் அறிவிக்கப்பட்டது. ஜோதி நகர அடுத்த விளக்கிற்கு திரி வைக்கப்பட்டது. கஸ்தூரி இறந்தாயிற்று, மீண்டும் பெண்ணாய் பிறந்தாயிற்று. மைசூர் மாண்டியா மண்டியிட்டு மடியேந்தி வேண்டிக் கொண்டிருந்தது. கடவுள் உடல் உறைந்த நிமிடங்களை தாண்டி கொண்டிருந்தது. காட்சிக்கே கண் கலங்கியது. அழுகையே அழுவதில் சித்ராவதி நதியில் நீர்மட்டம் உயர்ந்தது. கொஞ்சம் உப்பும் கலந்தது. நாரதர் நிறைந்தார், தம்புரா திறந்தார், மீண்டும் வா என்றார். அன்னை ஈஸ்வரம்மா சலவைக்கல் சமாதி ஆனாள். இறந்து போன சாயி பக்தர் உடலெல்லாம் மலர்களாய் மறுஜன்மம் எடுத்து சமாதி மேல் பரவ சம்மதித்தது சாயி மௌனம். சாயி மௌனம் ரீங்கரித்தது. அந்த உடை, அந்த நடை, அந்த உருவம், அந்த பார்வை, அந்த சிரிப்பு, அந்த பேச்சு, எல்லா அந்தவும் அந்தமா இல்லை அந்தாதி என்றது புட்டபர்த்தியை சுற்றி வந்த காற்று. பிரேம சாயி வருவார் என்றது அதுவே மாய உலகத்திற்கான மகத்துவ மாற்று. சாய் எனும் தாய் ஷிரடி பாபாவாய் வந்து நம்மை பெற்றெடுத்தாள். சத்திய பாபாவாய் வளர்த்து ஆளாக்கினாள். பிரேம பாபாவாய் நம் பக்திக்கு அளிப்பாள் முக்தி. அது பார்வைக்கு பளிங்கு சமாதி. உண்மையில் கடவுள் இழைப்பாரும் அந்தமில்லா அந்தாதி. ஈஸ்வராம்பா சுத ஸ்ரீமன் எனும் சுப்பிரபாதத்தில் அதிகாலை பொழுதும் ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே எனும்
ஆரத்தி அழகில் அந்திப்பொழுதும் சாயீஸ்வராய வித்மகே எனும் காயத்ரி மந்திர லயிப்பில் உலகம் சுழல்கிறது. உன்னத சாயிநாதனை புகழ்கிறது. ஒவ்வொரு விடியலும் ஒளி மொழியில் உச்சரிக்கிறது. அகிலத்தையே ஆளும் ஓர் அண்ட சராசரம் மண் உலகில் வாழும் மகா காவிய சாயி ஒரு விண்ணுலக இறைவன். ஜெய் சாய்ராம். பக்தியுடன் வைரபாரதி.